படைப்பாளன் இந்த படம் வந்து திருட்டு கதையை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் வேல்சாமின்னு சொல்லும்போது ரெண்டு நாட்டில் இருக்கிற ஒரே கதை அப்படின்னு சொன்னாங்க. மனோபாலா சொல்லும்போது, மனோபாலா சார் சொல்லும்போது வடபழனிக்கு ஒரே பஸ்ஸில் வரும், ஆனால் வேறு வேறு ஆங்கிலில் போகணுன்னு சொன்னாங்க. ஆக என்ன விஷயமாக இருந்தாலும் டிவிடி பார்த்து எழுது கதை எழுதுனா அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வச்சு பார்த்தா பேஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய பாடாக போயிடுச்சு. இப்போ டைட்டில், இப்போ இவர் டைட்டிலே ஒருத்தர் விலைக்கு கேட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை. கவுன்சிலருந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, டைட்டிலுக்கு காசு தரல அப்படின்னு கேட்டால் இவர் கேட்டவர் சொல்கிறார், நான் என் டைட்டில் அவர் வச்சுக்கிட்டாருங்கிறாரு. இந்த டைட்டில் பிரச்சனைலாம் எங்களுக்கு பெரிய தலைவலி, எங்கள் தலைவலி, எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாருக்கும் தலைவலி. அதை மீறி இந்த படைப்பாளன் படம் வந்து இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருங்க வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பிரபு சார் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு, அவர் பட்ட கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன், நீங்கள் பட்ட கஷ்டமானி? ஆமாம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்திருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாளைக்கு 5 படம் ஃபைட் மாஸாக ஒர்க் பண்ணுவேன். வீட்டுக்கு போகிறது கூட ட்ரெஸ் மாத்திரை கூட போகிறக்கு டைம் இருக்காது. அப்படி போகும்போது ஒரு நாள் செதுத்தில் அப்படி சாஞ்சு நின்றுட்டு இருந்தார். நான் வீட்டுக்குள்ளே போனோமே திருப்பி இறங்கி வந்து, யார் தம்பின்னா, இல்லை அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சாப்பிடாமல் மயக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தார். இல்லை, என் பேர் ராஜுங்க, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னாரு. என்ன விஷயமா இங்கே நிற்கிறீங்க என்ன, எதனா சான்ஸ் வாங்கி கொடுங்கன்னாரு. சரி, இப்போயும் அப்படி இருக்கிறீங்க என்ன, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுனாரு. அவர் யாருன்னே தெரியாது, நேராக வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நடு வீட்டில் உட்கார வச்சு ஒரு சாப்பிட்டு சாப்பாடு போட்டு அவர் கையில் 1000 ரூபாய் கொடுத்து, எங்கே இருக்கீங்கன்னா, போரூரில் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன்னாரு. அதுக்கப்புறம் தினசரி நீ பசிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நிறையா இடத்துல சான்ஸ் வாங்கினா அவர் முடியல, அவர் நிறையா படித்தவர். ஒரு சுமார் ஒரு 10 வருஷம் கழித்து தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காருன்னு இப்போ பார்த்தேன். உள்ளே போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தோளில் ஒருத்தர் கை வச்சு திரும்பி பார்த்தா அந்த பையன் டிப்டாப்பாக நிற்கிறாப்புல, 1 லட்ச ரூபா சம்பளத்தில் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஸோ அது வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ கஷ்டங்கிறது, 2 நாள் சாப்பிடாமல், 3 நாள் சாப்பிடாமல், இந்த பைப்பில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்க எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க தெரியுமா? அதுக்கு தான் புரட்சி தலைவர் அம்மா வந்து சாப்பாடு போட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாங்க. அந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு ஒரு கை தட்டுங்க இந்த இடத்துல. ஏன்னா அவங்க அவ்வளோ செஞ்சாங்க, ஏழைகள் எவ்வளோ கஷ்டம். ஆனால் சினிமாவில் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போவுமே சினிமாவில் தான் இருக்காங்க. சினிமா அன்றைக்கி வந்து படங்கள்ன்றது ரிலீஸுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. முதல் காரணம் நடிகர்கள் தினசரி சம்பளம் வாங்குறது, கூலி வேலையை பார்க்குறாங்க. தினசரி சம்பளம் 10 லட்சங்கிறது கூலி வேலையாது. யாராவது 10 லட்சம் ஜனாதிபதி கூட 10 லட்சம் வாங்கலன்னு நினைக்கிறேன். வாங்குறாங்களா சார் ஜனாதிபதி ஒரு மாத சம்பளம்? அது ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்க. அதை வந்து திரைத்துறை ஒன்றா கூடி உங்களை மாதிரி பத்திரிகைக்காரர்கள்லாம் பேசி இந்த நடிகருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், தங்கத்துக்கு ஒரு விலை இருக்குது, வைரத்துக்கு ஒரு விலை இருக்குது, ஏன் சாப்பிடாமல் பிழைக்கவே முடியாது, அதுக்கு கூட அரிசி கூட ஒரு விலை இருக்குது. ஆனால் ஒரு நாள் நடிக்கிறவங்க 10 லட்சம் 20 லட்சங்கிறது கொடுக்கவே கூடாது. தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒரு அணியில் நின்று இவங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா யாருமே மாற முடியாது. இல்லைன்னா போ வேற ஆள் போடுறோம். எல்லாரும் புதுசாக ஒரு ஆள் வந்தவங்க தான், யாருமே புரட்சி தலைவர் மாதிரிலாம் வந்து குதிச்சிடல. அதனால் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ வந்து ஜேஎஸ்கே சதீஷ் சார் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேம்பர் பண்ணது இப்போ நாங்களும் கில்டிலேருந்து எல்லாம் இது பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு ரூட் போடணும்ல, அந்த ரூட்டு போடுவோம். ரொம்ப உலகத்தில் வந்து இப்போ நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணுன்றதுக்கு என்ன, ரொம்ப கொடுமை பண்ணதுக்கப்புறம் தான் சுதந்திரம் வாங்கணும்னு முடிவே பண்ணோம். அதுக்கப்புறம் தான் முதல் குரல் கொடுத்தது ஒரு தமிழன் தான் வேலூரில். அந்த மாதிரி தான் இது வந்து மிக ஆழமாக தயாரிப்பாளர் அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப காரில் போவார், சனிக்குள்ள காலம் பிச்சைக்கார மாதிரி போவார், டீ குடிக்கிற காசு இருக்காது. அண்ணன் சொன்னாங்க அந்த பெரிய தயாரிப்பாளர் எப்படி இருந்தாருன்னு. அதனால் அந்த நிலைமை வராமல் இருக்குன்னா தயாரிப்பாளர்கள் அத்திரமாக முடிச்சுக்கணும். படம் எடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு நடிகருக்கு இதுதான் சம்பளம், ஒரு நடிகைக்கு இவ்வளோ தான் சம்பளம், ஒரு டெக்னீஷியனுக்கு இதுதான் சம்பளம், டெக்னீஷியனுக்கு மட்டும் சம்பளம் கம்மியாக கொடுக்கலான்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவம், ஒரு நாள் தினக்கூலி வாங்குறவங்களாம் சம்பளம் கம்மியாக கொடுக்குறீங்க, வெறும் 500 ரூபா 1000 ரூபா. ஆனால் ஒரு நாள் நடிக்கிற 8 மணி நேரம் நடிக்கிற ஒரு நடிகருக்கு 10 லட்ச ரூபாய் சம்பளங்கிறது மிகப்பெரிய அநியாயமான விஷயம். இது தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பார்த்து தயாரிப்பாளர் ஒரு முடிவு எடுத்து இந்த தயாரிப்பாளரை காப்பாற்றணும். ஏன்னா வியாபாரமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் வியாபாரம், இப்போ கர்நாடகாவில் ஒரு படம் எடுத்துட்டால் உடனே 20 லட்ச ரூபா தராங்க. ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாலே 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கேரளாவில் 15 லட்சம் தராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மானிய தொகையும் தர்றதுக்கே 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தராங்க. எப்படி அப்போ தமிழ்நாட்டிலேருந்து தான் எல்லா கலையும் வச்சு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ஏன் அமிதாப் பச்சன் கூட இங்கே தங்கியிருந்தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அன்னைக்கு சினிமாவை வந்து அழிக்கும் நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. தமிழ் படத்துக்கு மட்டும் அந்த தமிழர்கள் முழிச்சிக்கிட்டு தமிழனுக்கு மட்டும் வேலை கொடுங்க, முதல்ல தமிழனுக்கு மட்டும் வேலை கொடுங்க. வேறு எவனுக்கும், தமிழனை விட அறிவாளி எவனுமே கிடையாது உலகத்தில்.
பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கேருந்து சந்திர மண்டலம் எப்படி இருக்கும், செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குன்னு சொன்னவன் தமிழன். இங்கேருந்து நோக்கு வரத்து வர்மத்து மூலம் அமெரிக்காவில் இருக்கிற படுக்க வைக்க முடியும்னா அதுக்கு முடிகிறது தமிழனால். அந்த தமிழனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு வேலை கொடுங்க, எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க, நம்ம தமிழன் கொடுங்க அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கேமராமேன் ஒர்க்கு இதில் மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாரு. கேமராமேன் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாரு. எடிட்டிங் ரொம்ப சிறப்பான இது பண்ணிச்சு. எல்லாத்துக்கு மேலே அவர் அதிகமாக நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், வருங்காலத்தில் போதை செய்கிற மாதிரி ஒரு படம் எடுக்காதீங்க. இன்னைக்கு வர்ற சமுதாயம் பெண்களும் ஆண்களும் குடித்து சீரழிகிறாங்க. அதுக்காக நம்ம திரைத்துறை வந்து மக்களை வாழ்த்துறதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியல. அந்த மாதிரி உத்தமமான படம் கொடுத்ததுனால நம்ம அவரை மறக்க முடியல. அதனால் குடிக்கிற மாதிரியோ சிகரெட் குடிக்கிற மாதிரி அதே ஒரு போடுறோம், குடிப்பது உயிருக்கு கெடுதல், சிகரெட் படிவு புற்றுநோய் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த தப்பு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அது வேண்டுகோளாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் வந்து திருச்சி வேலுச்சாமண்ணை பேசும்போது அண்ணல் அடிச்சிச்சு. அவர் ரொம்ப அற்புதமாக சினிமாவில் இல்லைன்னாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இடிச்சிச்சு, நான் ட்ரெஸ் போடாமல் தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். சரி வாங்கினாரா, ட்ரெஸ் போடாமல் தான் நடித்தாராம். ஆனால் நான் பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, காஸ்டியூம் அதானே ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி படத்தில் பார்த்தேன், ஒரு பேய் படத்தில் குளிச்சுட்டு துணி இல்லாமல் நடந்து போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தார். ஆக படம் வெற்றிக்கான அத்தனையும் வச்சுருக்காரு. படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அத்தனை உழைப்பாளி டெக்னீஷியன் அத்தனை பேரும் உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. சிவகன் சார்லாம் மிக மிக அற்புதமான பாடல் எழுதியிருக்காரு, அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா கட்டிப்படி வைத்து அங்கெல்லாம் வந்து பண்ணலை அவர். அதனால் தொகுப்பாளி இன்னைக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்பு அண்ணன் சொல்கிறதா, அன்பு தலைவர்னு சொல்கிறதா, திருநாவுக்கரசர் சார் அவர்கள் வந்து நான் அவருக்கு டூ போட்டிருக்கேன். அவருக்கு வந்து அவர் மிக அழகான ஒரு நடிகர், மிக அழகான மனிதர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த கொடுக்கும் தன்மை உள்ள வள்ளல். அதனால தான் எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் அவர் ஜெயிச்சிருவார். ஏன் தெரியுமா, புரட்சி தலைவர் வழியில் வந்தவர், நல்லவர், வல்லவர், கொடுக்கும் தன்மை கொண்டவர். அவர் வீட்டில் எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும், இப்போவும் சரி 30 வருஷத்துக்கு முன்னாலும் சரி. அள்ளி அள்ளி கொடுத்ததுனால தான் யார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் ஒரே தலைவன் திருநாவுக்கரசர் அவர்கள். இன்னும் நிறைய வரணும், இன்னும் தமிழ்நாட்டுக்கு அவர் நிறையா பண்ணணும். மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, மாநில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட வந்திருக்காருங்க. என்னை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கூட்டிகிட்டு வந்தார் சினிமாவுக்கு. அவர் மூலியமாக சினிமாவுக்கு வந்த எல்லாம் எனக்கு சினிமாவுக்கு தேவையில்லை. எங்கே தூத்துக்குடியில் இருந்த மளிகை கடை வச்சுருந்துருப்பேன், அதான் என் தொழில் மளிகை கடை வச்சுருப்பேன். அதை விட்டுட்டு எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல மேடையில் பேசுனதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள், இன்றைக்கி சினிமாவில் தூக்கி விட்டவர் அவர் தான். இந்த ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படைப்பாளர் இதில் உள்ள ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள். எப்படி கதை திருட்டுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி நீங்கள் திருட்டுத்தனமாக பார்த்தாலும் ஒவ்வொருத்தர் மனசும் உறுத்தும். 10 பைசா கீழே கடந்து எடுத்தால் கூட நம்ம மனசு உறுத்தும். அதே மாதிரி பல கோடி செலவு பண்ண ஒருத்த படத்தை வீட்டில் உட்காந்து எந்த முறையில் திருட்டுத்தனமாக பார்த்தாலும் உங்கள் மனசை உறுத்தும், உங்கள் மனசை உறுத்தும், உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் திருட்டுத்தனமாக படம் பார்க்காதீங்க. நிச்சயமாக தியேட்டரில் போய் இந்த மாதிரி அவர் ஒரு பாட்டு போடும்போது பார்த்தோம் எவ்வளோ கஷ்டமாக அவரோட வறுமையை, அவரோட கஷ்டத்தை அவர் சொல்லியிருக்கார். அவர் உண்மையான அவரோட வாழ்க்கையை சொல்லியிருக்கார். அதனால் இந்த படம் நல்லபடியாக ஓடணும். எல்லா பத்திரிகையாளரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அந்த படம் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய படம் பண்ணுறக்கு வாழ்த்தி சென்று, தமிழ் பல கோடி லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உதித்தது, எப்படி நம்ம வந்து ஒரு அம்மா வந்து கருவறையில் தான் குழந்தையை சுமத்திருப்பாங்களோ அந்த அம்மாவை நம்ம மறக்கவே கூடாது வாழ்க்கையில். அப்படி மறக்கிறவன் மனிதனே கிடையாது. அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தந்தை சொல்ல மதிக்காத மனிதன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. புரட்சித் தலைவர் அவர்கள் அம்மாவை பற்றி அப்படி சொல்லியிருப்பாங்க, வீட்டில் செல்ல வச்சுருப்பாங்க, வெளியில் வர வரைக்கும் அவர் உள்ளே போங்க வெளியே வர கும்பிட்டு போவார். இன்றும் புரட்சித் தலைவர் பேசணும்னா அவங்க அம்மாவோட ஆசி. அதே மாதிரி தாய்மொழி தமிழ், எல்லாம் இங்கிலீஷில் பேசணும், யாருமே நம்ம ஒரு ரெண்டு பேர் சந்திச்சுட்டா ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மொழி தமிழ் மொழியில் பேசுங்க. இந்த தமிழ் மொழியில் பேசினா மட்டும்தான் எல்லாமே உணர்வு கிடைக்கும். அதனால் தமிழை மறக்காதீங்க. இந்த தமிழை என்றைக்குமே எப்போதும் மறக்காதீங்க. தமிழ் வாழ்க,
தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வான். நன்றி, வணக்கம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.